இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சிமெண்ட் தொட்டி செஞ்சு வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் காட்டுறேன். முதல்ல நான் மணலை எடுத்துக்கிறேன். அதில் இருக்க சின்ன சின்ன கலுங்களெல்லாம் நான் எடுத்துட்டுறேன். ரெண்டு பங்கு மணலுக்கு ஒரு பங்கு சிமெண்ட் எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஒரு கலவையாக கலந்துக்கிறேன். கலவை வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது வழிஞ்சிடும். அதனால் ஓரளவுக்கு கெட்டி பதமாக நான் கலக்கி எடுத்துக்கிறேன். மணலும் சிமெண்ட்டும் சேர்ந்த கலவை இப்போ ரெடி ஆயிடுச்சு. எந்த ஷேப்பில் தொட்டி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சைஸ்க்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை வேறு ஏதாவது பொருளோ வச்சு செஞ்சுக்கலாம். இப்போது நான் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து கவுத்து வச்சுருக்கேன். அது மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கலவையெல்லாம் தட்டி நான் அந்த ஷேப்லேயே எடுத்துகிட்டு வர போகிறேன். இதை நான் மேக்ஸிமம் வந்து கையிலே தான் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போது அதோட ஷேப்லேயே செஞ்சு முடிச்சிட்டேன். இது தொட்டின்னும் போது கண்டிப்பாக ஒரு ஓட்டை ஒன்று போடுவாங்க. ஆனால் இப்போது நான் அதை போட போகிறதில்ல. இப்போ பூத்தொட்டி ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ஷேப்பாக நான் அதை செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதை நல்லா காய வைக்கணும். மறுநாள் காலையில் நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த மாதிரி ரெண்டு நாள் காலையில் மத்தியானம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வேளை நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோமோ அந்தளவுக்கு தொட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த தொட்டி செய்யும் போதே கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு தான் செஞ்சேன். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே திருப்பி எடுக்க ஈஸியாக இருக்கும். எந்த அச்சுமே இல்லாமல் கையிலையே தட்டி எடுத்த தொட்டி இப்போது ரெடியாக இருக்குது. உள்ளே இருந்த பிளாஸ்டிக் டப்பாவையும் நான் எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு அந்த டப்பா வந்து பள்ளமாக இருந்ததோ அந்த அளவுக்கு தொட்டி இப்போ ரெடியாக இருக்குது. இதை சும்மா காமிச்சா ரொம்ப மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போதைக்கு ஒரு செடியை வச்சு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த தொட்டி நான் வந்து ஒரு போன்சே செடி வளர்க்குறதுக்காக தான் இதை நான் செஞ்சுருக்கேனே. பூ தொட்டி செய்ய நமக்கு எந்த அச்சுமே தேவைப்படாது. கொஞ்சம் மணலும் சிமெண்ட்டும் இருந்தாலே போதும். தேவையான சைஸில் ஷேப்பில் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்மளே ஒரு அழகான தொட்டியை ரெடி பண்ணிக்கலாம்.